ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? என்ன, இந்தியா பாகிஸ்தான் நாளைக்கு பிக் மேட்ச் இருக்குல்ல, சூப்பர் ஃபோர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், இந்தியா குவாலிஃபை ஆயிடுச்சு சூப்பர் ஃபோருக்கு. இந்தியா பாகிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் ஸ்ரீலங்கா விளையாடணும். பாகிஸ்தான் ஆல்ரெடி ஒரு மேட்ச் விளையாட்டாங்க சூப்பர் ஃபோரில், பாகிஸ்தானில். பாகிஸ்தான் பெட் பங்களாதேஷ் ரெண்டு பாயிண்ட்டோடு இருக்காங்க டாப் குரூப்பில். இன்னைக்கு ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் ரைட். இந்தியா பாகிஸ்தான் பற்றி சொல்லு, என்ன நடக்க போகுது நாளைக்கு ரைட். அதை பற்றி ஒரு ப்ரீவியூ லேஸாக அழைச்சிருவோமே ரைட். சி, கிரிக்கெட் எந்த அளவுக்கு எங்கே போயிட்டுருக்குன்னா, நேற்று இங்கிலாந்து வந்து 291 அடித்தாங்க 50 ஓவரில். அவங்க டெஸ்ட் மேட்ச்லேயே 6 ரனுக்கு அடிக்கிறவங்க, அந்த 291 சேஸ் பண்ணிட்டாங்க நியூசிலாந்து பை 8 விக்கெட்ஸ், 45 ஓவரில் அடிச்சிட்டாங்க 297. பாருங்கள் அந்த அளவுக்கு கிரிக்கெட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ரன் ரேட்டில் கான்வே ஒரு 100, டேரன் மிச்சல் ஒரு 100 ரைட். ஞாபகம் இருக்கட்டும்னு தான் சொன்னேன் நேற்று நடந்தது ரைட். இப்போ குரூப் மேட்ச்சில் ஆல்ரெடி ஒரு வாட்டி விளையாடிருக்காங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். பாதி மேட்ச் தான் விளையாண்டாங்க, ரெயின் நின்றுச்சு உங்களுக்கு தெரியும். 266 தான் எடுக்க முடிஞ்சது, அதுவே 66/4. 5th விக்கெட் பார்ட்னர்ஷிப் இஷான் கிஷன், ஹார்திக் பாண்டே ஒரு 100+ ஆனதுனால 266 போச்சு. அந்த இடத்துல மட்டும் பாபர் கொஞ்சம் உஷாராக ஸ்பின்னரை கொண்டு வரல, அம்மா ஃபுல்லாக பேஸ் அட்டாக் போட்டு ஷைன் பிரீதி நசீம் ஷாரி ஷாஃபில் யாராவது ஒருத்தர் ஒரு எண்டில் வச்சுருந்தாலே இந்த ஸ்கோர் வந்திருக்குமான்னு டவுட்ஃபுல் தான். ஏன்னா காமெண்டேட்டர் முதற்கொண்டு எல்லாருமே அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஷதாப் கான் நவாஸ் போட்டதுனால அவங்க செட் ஆகிட்டாங்க. பட் ஹேவிங் செட் தட், ரன் இஸ் அ ரன், 266 அதை கண்டெயின் பண்ணியிருக்க முடியுமா, அவங்களை ஆல் அவுட் பண்ணியிருக்க முடியுமா, வி டோன்ட் நோ. லாட் ஆஃப் விப்ஸ் அண்ட் பட்ஸ், ஏன்னா நீங்கள் மழை பெஞ்சுது, வி டோன்ட் நோ ரைட். இப்போது அந்த மிஸ்டேக்கை திருப்பி பண்ணுவாரா பாபர், ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா கொலம்போவில் நடக்க போது எல்லா மேட்சஸும் ஃபுல்லாக மழை, ஒரு வருமும் மழை. இப்போ கூட நிறைய மாற்றலாம் கேமை வேறு இடத்துக்கு, டம்புலா அம்பிள்டன் என்னமோ இருக்க போயிருக்காங்க கிரவுண்டு, அதெல்லாம் முடியாதுன்றாங்க. இப்போ கொலம்போவில் தான் எல்லாம் நடக்க போகுது. இந்தியா பாகிஸ்தானுக்கு மட்டும் ரிசர்வ் டே வச்சுருக்காங்க. ஆமாம், அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். ரிசர்வ் டேயே அவங்களுக்கு வண்டி கொடுத்துருக்காங்க, மற்ற டீமுக்கு இல்லைன்னு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு மேட்ச் நடக்கலாம், திங்கக்கிழமை. அது என்ன ப்ராசஸ், என்ன மாதிரி ரிசர்வ் டே, மேட்ச் கண்டினியூ ஆகுமா ஃப்ரெஷ் ஆகுமா, அதெல்லாம் தனி வீடியோ வருது ரைட். இப்போ பிச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, ஏன்னா ஒரு வாரமாக மூடி வச்சுருக்காங்க. மாய்ச்சர் ஃபுல்லாக கிளவுட் கவர் வேறு, பால் ஸ்விங்காகவும் கண்டினியூஸாக 50 ஓவர் போகிறது கஷ்டம். இன் அண்ட் அவுட் இன் அண்ட் அவுட் ஆகும், ஏன்னா 2 நாள் வரை அலர்ட் பண்ணியிருக்காங்களா. 50 ஓவர் மேட்ச் விளையாட வாய்ப்பு இருக்குது, பட் நிறைய ஸ்டாப்பேஜ் இருக்கும். ஃபாஸ்ட் பவுலிங் வில் பி வெரி எஃபெக்டிவ். ஸோ போன மேட்ச்லேயே பங்களாதேஷ்க்கு எதிராக பாகிஸ்தான் வந்து நவாஸ் உட்கார வச்சிட்டாங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை. ஸ்பெஷலி இந்த அவங்க கிரவுண்ட்லையா, எதுவும் ஸ்ரீலங்கா மழை பெஞ்சினால ஸ்பின்னர் கண்டிப்பாக எடுபடவே எடுபடாது. மேபி லெக் ஸ்பின்னர் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஜடேஜா மாதிரியான வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், பிளஸ் இஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன். ஆனால் அவர் இருக்கட்டும், என்ன கேட்டிங்கன்னா குல்தீப் யாதவ் உட்கார வச்சுட்டு ஃபோர் மேன் பேஸ் அட்டாக்கோட போகிறது பெட்டர். ஏன்னா பும்ரா வேறு திரும்பி வந்தாரா, கோவித் பும்ரா, ஷமி, சிராஜ் அண்ட் ஷார்துல் டாக்கூர். யாஸ், ஷார்துல் டாக்கூர் ஆல்ரவுண்டர்னு விளையாடுறாரு. ஜடேஜா அண்ட் ஹார்திக் பாண்டியா தேவைப்பட்டா, இது என்னோட ஒப்பீனியனில் ரெண்டு ஸ்பின்னரோட தான் போவேன். பால் டர்ன் ஆகலாம்னாலும் பரவாயில்லன்னா போங்க, ஏன்னா இந்த குல்தீப் யாதவ் நேபாளுக்கு எதிரே விக்கெட் எடுக்கல போன 4 நாள் முன்னாடி. நேபாளி பிளேயர்ஸும் விளையாட்டாங்க, நேபாளே 230 அடிச்சிட்டாங்க இந்தியா டீமுக்கு எதிராக. என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு தெரில போலிங், பட் அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் கண்டிப்பாக ஷைன் அப்ரீதி, நசீம் ஷா, ஹாரிஸ் ராவ் அண்ட் ஃபயிம் அஷ்ரஃப். அவர் ஒரு ஆல்ரவுண்டர், நாட் ஓன்லி ஃபாஸ்ட் பாலர். டோன்ட் பி சர்ப்ரைஸ், அவங்க ஷதாப் கான் உட்கார வச்சுட்டு வசீம் கான், முகமது வசீம் ஜூனியர்னு இருக்கார், அவர் ஒரு 150 போடுவார். 5 ஃபாஸ்ட் பாலரோட வரது கூட வாய்ப்பு இருக்குது, வீடணும். ஏன்னா போன மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பாதி நடந்தது, அதில் 10 விக்கெட்டுமே ஃபாஸ்ட் பாலர் தான் எடுத்தாங்க. ஷைன் அப்ரீதி 4 விக்கெட்டு, நசீம் ஷா 3 அண்ட் ஹாரிஸ் ராவ் 3. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஏஷியா கப் எல்லா 10 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பாலர் எடுத்தது. அதனால் இதேமாரி கோ வித் 5 பேஸ் அட்டாக் கூட சொல்ல முடியாது டீம் காம்போசிஷன் என்ன இருக்குன்னு நாளைக்கு. பட் டாப் ஆர்டர் தே ஹாவ் டு பெர்ஃபார்ம், தே ஹாவ் டு சி ஆஃப் த போலிங். அட்டாக் தெரியும், ஷைன் அப்ரீதி 5 ஓவர் போடுவார், அந்த சிலேருந்து நசீம் ஷா 150+ல் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் நமக்கு வல்னரபிள். 2 நாள் ப்ராக்டிஸ் வர நடந்துட்டு இருக்கான், அனலிஸ்ட்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மிஷின், போலிங் மிஷின், த்ரோ டவுன், ஒரு லோக்கல் பிளேயரை கூட்டு வந்து லெஃப்ட் ஆர்மில் த்ரோ பண்ணு, நீ பால் தூக்கி அடி லெஃப்டில் அப்படி அடி, நாங்கள் விளாட்றோம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அது அர்ஷதீப் சிங் கூட்டு போயிருக்கலாம்ல நடராஜன், ப்ராக்டிஸ்க்கான யூஸாக இருக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். மிஷினுக்கு என்ன தெரிய போகுது. எனிவே ஹேவிங் சேட் தட், பார்ப்போம். தே ஆர் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் தான், ரோஹித் சர்மா ஆகட்டும், கில் ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும். பட் இந்த ரெண்டு டாப் பிளேயர் மஸ்ட் பெர்ஃபார்ம், ரோஹித் அண்ட் விராட் கோலி. பட் ரோஹித் ஆஃப்லேட் வல்னரபிள், மூவிங் பால். அவர் ஷைன் அப்ரீதி வந்து ரவுண்ட் ஆஃப் ஆக்ஷன் வேறு, ஃபாஸ்ட் இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் ஒரே ஆங்கிளில் போடுறாரா, கணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பால் வரல வருதா உள்ளே போகிறது, அந்த கார்டு ரொம்ப முக்கியம், மிடில் ஸ்டம் கார்டு எடுத்து விளாட்றது. பாப்பா இன்னும் விக்ரம் ராத்தோர் சொல்லி கொடுத்துட்ருப்பார் அவங்களுக்கு எப்படி பேட்டிங் பண்ணுங்களேன்ட்டுன்னு. நாளைக்கு மேட்ச் வச்சுட்டு இன்றைக்கி தான் சொல்லி கொடுப்பாங்க ரைட். அண்ட் மேட்ச் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேபாளுக்கு எதிராக மட்டும் 10 விக்கெட்டில் ஜெயித்தோம், அதுவும் டிஎல்எஸ் மெத்தட், 20 ஓவர் மேட்ச் ஆகிடுச்சு. வேறஸ் பாகிஸ்தான் நேபாளுக்கு எதிராக 50 ஓவர் ஃபுல்லாக விளையாட்டாங்க, பங்களாதேஷ்க்கு எதிரையும் 50 ஓவர் ஃபுல்லாக விளையாட்டு, ரெண்டு மேட்ச் ஃபுல் மேட்ச் விளையாடிட்டு வராங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேட்ச் ப்ராக்டிஸுங்கிறது. பிச்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அண்டர் கவரில் இருக்கிறனால கண்டிப்பாக அவுட் ஃபீல்டு வர ஸ்லோவாக இருக்கும். என்ன தான் நீங்கள் கவர் போட்டு வச்சாலும் ஒரு வாரமாக மழை பெய்யுது, நெக்ஸ்ட் ஒரு வாரமும் மழையா,
அதனால அவுட் ஃபீல்டும் ஸ்லோவாக இருக்கும். அண்ட் ஃபாஸ்ட் பாலிங் கோ வித் 4 பேஸ் அட்டாக் என்ன கேட்டிங்கன்னா, அவங்க கண்டிப்பாக 4 இல்லை 5 பேஸ் அட்டாக் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸ்பின்னருக்கு எப்படி விக்கெட் கிடைக்குன்னு கேட்பீங்க, லாங் ஆனில் கேட்ச் பிடிச்சா தான் உண்டு. ஏன்னா பால் வில் நாட் டேர்ன், வில் நாட் ஸ்விங், இன்னும் ஃபிளிப்பர் குக்லி அதெல்லாம் லெக் ஸ்பின்னர் தான் போட முடியும், லெக் ஸ்பின்னர் இல்லை நம்மகிட்ட. ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ரிசர்வ் டே பற்றின வீடியோ நான் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன். அண்ட் மெயின் அந்த ஃபாஸ்ட் பாலிங் ஃபஸ்ட்டு 10 ஓவர் ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா யூ கேன் ஸ்கோர் இன்னும் 275-280 இஸ் அ குட் ஸ்கோர் நினைக்கிறேன். ஏன்னா மழை பெஞ்சதுனால பீக் யூஜ் 350-400 எதிர்பார்க்க முடியாது. அவுட் ஃபீல்ட் ஸ்லோவாக இருக்கிறதுனாலையும் பால் கண்டிப்பாக மூவ் ஆகும். நியூ பால் ரெண்டு சைடும் புது பால், T20 மாதிரி இல்லை, ஒரே ஒரு புது பால் தான் இருக்கும். இந்த சைடு புது பால் வரும், அந்த இடலேருந்து புது பால் வரும். 25 ஓவர் புது பால், அந்த சைடில் 25, அதுவும் மிடில் ஓவர் இருக்குது பார்த்திங்களா, 20-40 ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுவாங்க. ரிவர்ஸ் ஸ்விங்னு என்னன்னு கேட்பீங்க, பால் ஒரு பக்கம் ஷைன் பண்ணி இன் ஸ்விங் வர மாதிரி வந்து அவுட் ஸ்விங் போதும், அதான் ரிவர்ஸ் ஸ்விங். அதில் பாகிஸ்தானி போல சார் மாஸ்டர், அதுவும் லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர்னா கேட்கணுமா என்ன. அண்ட் பும்ரா வந்தது இந்தியாவோட போலிங் அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ரொம்ப நாள் கழிச்சு 51 மேட்ச் விளையாட போகிறாரு, எவ்வளோ எவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு என்னன்னு இப்போ தெரிஞ்சிடும். ஏன்னா அயர்லாண்டுக்கு இதில் மட்டும்தான் விளையாண்டது. பார்ப்போம், இல்லைன்னா இருக்கிற ஷார்தல் டாக்கர் விக்கெட் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா நமக்கு. ரைட், கேஎல் ராவல் என்னமே விளையாட மாட்டேன், நிறைய பேர் கேட்டிங்க விளையாடுவார்னா எப்படி விளையாடுவார், யார் உட்கார வைக்கிறது, யூ கான் கீப் இஷான் கிஷான் அவுட். ஏன்னா அவர் ஸ்கோர் பண்ணது அவர் ஒண்டி தான் போன மேட்ச்சில், 87 அவர் ஆர்த்திக்கும், அவர் கண்டிப்பாக விளையாடுற விக்கெட் கீப்பர் வேறு. ஸோ கேஎல் ராவல் விளையாடணும், ஷேஸ் ஐயரை உட்கார வைக்கணும். ஒரு மேட்ச் விளையாடிட்டுலாம் உட்கார வைக்க மாட்டாங்க, ஏன்னா இது வார்ம் அப் ஃபார் வேர்ல்ட் கப் வரப்போகுது இன்னும் 3 வீக்ஸில். இந்த டீம் திருப்பி ஃபைனலில் மோதுறது கூட வாய்ப்பு இருக்குது. பாகிஸ்தான் ஆல்ரெடி ஃபைனல் போயிடுச்சு, அது எப்படி இன்னொரு வீடியோ தனியாக கொண்டு வரேன் நான் இந்த ஏஷியா கப்புக்கு. ஏன்னா மழை பெய்யறதுனால நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ரைட், அப்டேட் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சான்ஸ் இருக்கா, எவ்வளோ எடுத்தால் ஜெயிப்போம், யார் ஸ்கோர் பண்ணோம், யார் மேன் ஆஃப் த மேட்ச், யார் பயங்கரமாக 5 விக்கெட் எடுக்க போகிறார் நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பொறுப்பாக நன்றி, லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.